அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ வாழ்வினுடைய பயணத்திலே நாம் பெற்ற பேறு நமக்கு முன் நமக்கு நல்ல மாதிரிகையாய் வாழ்ந்து சென்ற புனிதர்களை நினைத்து அவர்களிடம் மன்றாடுவதும், அவர்களது வாழ்வை அறிந்து நாம் நம் வாழ்வை சீராக்குவதும் நாம் பெற்ற பேறு. டிசம்பர் மாதம் 29ஆம் தேதி தாயாம் திரு அவை தூய தாமஸ் பெக்கெட் என்கின்ற புனிதரது திருநாளை கொண்டாடுகின்றது. மத்தேயு நற்செய்தியாளர் தன்னுடைய நற்செய்தி நூலிலே 10ஆம் அதிகாரத்திலே 24-25 இறைவாக்காக கூறியிருக்கின்ற வார்த்தைகள், சீடர் குருவை விட பெரியவர் அல்ல, பணியாளரும் தம் தலைவரை விட பெரியவர் அல்ல. சீடர் தம் குருவை போல ஆகட்டும், பணியாளர் தன்னுடைய தலைவரை போல ஆகட்டும், அதுவே போதும். வீட்டு தலைவரையே பெயர் சபுல் என அழைப்பவர்கள் வீட்டாரை பற்றி இன்னும் தரக்குறைவாக பேச மாட்டார்களா என்கின்ற இந்த இறை வார்த்தையை உள்ளத்திலே பதிய கொண்டவர்களாக இவரது வாழ்க்கையினுடைய வரலாறு என்ன என்பதனை இப்பொழுது நாம் செல்வன் ஜோ அவர்கள் சொல்ல கேட்டறிவோம். அன்னையாம் திரு அவை புனித தாமஸ் பெக்கெட்டின் நினைவு நாளை டிசம்பர் 29ஆம் தேதி கொண்டாடுகின்றது. இவர் 1118ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 21ஆம் நாள் இங்கிலாந்தில் உள்ள லண்டனில் பிறந்தார். இவர் தன்னுடைய கல்லூரி படிப்பை பாரிஸில் படித்து வந்தார். அப்போது இவருடைய தந்தைக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகவே அவரை பராமரித்து கொள்ள இவர் தன் சொந்த ஊருக்கு திரும்பி வந்தார். ஒரு சில மாதங்களிலேயே தந்தை இறந்துவிட தாமஸ் பெக்கெட் காண்டர்பெரியில் பேராயராக இருந்த தியோபோல்டிடம் உதவியாளராக சேர்ந்து பணியாற்ற தொடங்கினார். பேராயர் தியோபோல்ட் தாமஸ் பெக்கெட்டிடம் இருந்த திறமையை பார்த்துவிட்டு 1154ஆம் ஆண்டு அவரை முதன்மை திருத்தொண்டராக நியமித்தார். இப்படியே தாமஸ் பெக்கெட்டின் வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக போய்க் கொண்டிருந்தது. இந்த நிலையிலே இங்கிலாந்து நாட்டு அரசரும் தாமஸ் பெக்கெட்டின் நெருங்கிய நண்பருமான 2ஆம் ஹென்றி என்பவர் அவரை துணைவேந்தராகவும், பேராயர் தியோபோல்டின் மறைவிற்கு பிறகு கான்டர்பெரியின் பேராயராகவும் நியமித்தான். அவர் ஏன் இப்படியெல்லாம் செயல்படுகின்றான் என்பதை குறிப்பால் அறிந்த தாமஸ் பெக்கெட் துணைவேந்தர் பதவியை துறந்து காண்டர்பெரியின் பேராயர் பொறுப்பினை மட்டும் வைத்துக்கொண்டு மக்களுக்கு சிறப்பாக பணிகளை செய்து வந்தார். தாமஸ் பெக்கெட் துணைவேந்தர் பதவியை தூக்கி எறிந்துவிட்டு தன்னை மிகவும் அவமானப்படுத்தி விட்டார் என நினைத்த மன்னன் 2ஆம் ஹென்றி 1164ஆம் ஆண்டு கான்ஸ்டிடியூஷன்ஸ் ஆஃப் கிளேரடன் என்ற சட்டத்தை இயற்றி ஆயர்கள் குருக்கள் தனக்கு கீழ் பணி செய்ய வேண்டும், திரு அவையில் தன்னுடைய தலையீடு இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி வந்தான். இதனை தாமஸ் பெக்கெட் மிக கடுமையாக எதிர்த்து திரு அவைக்கு திருத்தந்தைதான் தலைவரே ஒழிய அரசர் அல்ல, எனவே அரசர் எந்த விதத்திலும் திரு அவையினுடைய நடவடிக்கையிலே தலையிடக்கூடாது என்று தன்னுடைய குரலை பதிவு செய்தார். இதனால் வெகுண்டெழுந்த மன்னர் 2ஆம் ஹென்றி தாமஸ் பெக்கெட்டை எப்படியாவது வீழ்த்தலாம் என்று திட்டம் தீட்டினான். அவனுடைய திட்டத்தை உணர்ந்து தாமஸ் பெக்கெட் பிரான்ஸ் நாட்டிற்கு தப்பிச் சென்றார். அங்கு அரசராக இருந்த 7ஆம் லூயிஸ் மன்னர் அவரை இன்முகத்தோடு வரவேற்று அவருக்கு அடைக்கலம் தந்தார். 1164ஆம் ஆண்டிலிருந்து 1170ஆம் ஆண்டு வரை ஏறக்குறைய 6 ஆண்டுகள் தாமஸ் பெக்கெட் பிரான்ஸ் நாட்டிலிருந்து அப்போது திருத்தந்தையாக இருந்த 3ஆம் அலெக்சாண்டர் வழியாக இங்கிலாந்து நாட்டில் ஒரு நல்ல முடிவு எடுக்கப்பட கடுமையாக உழைத்தார். 1170ஆம் ஆண்டு ஒரு சுமூகமான முடிவு எடுக்கப்பட்ட போது தாமஸ் பெக்கெட் இங்கிலாந்து நாட்டிற்கு சென்று காண்டர்பெரியில் பேராயராக பணியாற்ற தொடங்கினார். ஆனால்
ஒரு சில ஆயர்கள் திருத்தந்தைக்கு கீழ்ப்படியாமல் அரசருக்கு கீழ்ப்படிந்து வந்ததை தாமஸ் பெக்கெட் கண்டித்ததால் மன்னன் இரண்டாம் ஹென்றி இவன் நமக்கு மிகவும் தொல்லை கொடுத்து கொண்டிருக்கிறார், அதனால் அவரை கொன்றுவிடுங்கள் என்று தன்னுடைய படை வீரர்களுக்கு ஆணையிட்டான். அதன் அடிப்படையில் படை வீரர்கள் தாமஸ் பெக்கெட்டை 1170 டிசம்பர் திங்கள் 29 கொன்று போட்டார்கள். இவருக்கு 1174 ஜூலை திங்கள் 12 புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது. செல்வி அமரி பாத்திமா சொல்ல கேட்டது போல இவருடைய வாழ்க்கையினுடைய வரலாறு இவ்வாறு நிறைவுக்கு வந்தது. இந்த புனிதருடைய வாழ்விலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தையும் நாம் அறிந்து கொள்வது சாலச் சிறந்தது. கேட்டறிவோம் இப்பொழுது. புனித தாமஸ் பெக்கெட்டின் வாழ்க்கை வரலாற்றினை நாம் கேட்டறிகின்ற போது, அவர் மன்னன் இரண்டாம் ஹென்றிக்கு பணிந்து நடக்காமல் திருத்தந்தைக்கும் அவருக்கு தலைவராக இருக்கின்ற ஆண்டவருக்கு மட்டுமே பணிந்து நடந்தார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். இவருடைய நினைவு நாளை கொண்டாடுகின்ற நாம் ஆண்டவருக்கு மட்டுமே பணிந்து நடக்கின்றோமா, அல்லது மனசாட்சியை அடகு வைத்துவிட்டு நம்முடைய சொகுசான வாழ்க்கைக்காக யாராருக்கெல்லாமோ பணிந்து நடக்கின்றோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். 16 திரு அவையில் போராட்டம் வெடித்த போது இங்கிலாந்தை ஆண்டு வந்த 8 ஹென்றி என்ற மன்னன், இங்கிலாந்து நாட்டில் இருக்கின்ற எல்லா குருக்களும் ஆயர்களும் எனக்குத்தான் கீழ்ப்படிய வேண்டும், இதை மீறி யாராவது திருத்தந்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தால் அவர்கள் தமேஸ் நதியில் தூக்கி வீசப்படுவார்கள் என்று உத்தரவிட்டான். இதை பற்றியெல்லாம் கவலைப்படாமல் நிறைய குருக்கள் ஆயர்கள் நாங்கள் திருத்தந்தைக்கு தான் கீழ்ப்படிந்து நடப்போம் என்று உறுதியாக இருந்தார்கள். இதனால் அவர்கள் அனைவரும் மன்னன் முன்பாக இழுத்து வரப்பட்டார்கள். மன்னன் அவர்களை விசாரித்தான். அப்போது அவர்கள் அனைவரும் ஒருமித்த குரலில், நாங்கள் கடவுளுக்கு உரியதை கடவுளுக்கும் சீசருக்கு உரியதை சீசருக்கும் கொடுக்க சொன்ன இயேசுவின் வழி வந்தவர்கள், அதனால் நாங்கள் திருத்தந்தைக்கு தான் கீழ்ப்படிவோம், மீறி நீர் எங்களை தேம்ஸ் நதியில் தூக்கி எறிந்தாலும் பரவாயில்லை, என்றைக்கோ ஒரு நாள் சாக போகிறோம், அது இன்றைக்கு இறைவனுக்காக இறந்தால் என்ன என்றார்கள். இதை கேட்டு அரசன் மிரண்டு போனான். நம்முடைய வாழ்விற்கான ஆதாரம் இறைவன் மட்டும்தானே தவிர வேறு யாரும் அல்ல. ஆகவே தூய தாமஸ் பெக்கெட்டின் நினைவு நாளை கொண்டாடுகின்ற இந்த நாளினிலே அவரை போன்று ஆண்டவருக்கு மட்டுமே கீழ்ப்படிந்து அவருடைய வழியிலே நடப்போம் என்கின்ற இந்த உறுதியான மனநிலையோடு பயணிக்க வரம் கேட்டு இந்த நாளிலே நாம் சிறப்பாய் ஜெபிப்போம். அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, எம்மோடு இணைந்திருந்து புனிதரது வாழ்வினுடைய வரலாற்றை அறிந்து கொண்ட நம் எல்லாரையும் ஆண்டவர் நிறைவாய் ஆசீர்வதிப்பார். இந்த புனிதரை குறித்து நாம் தெரிந்து கொள்வதற்கு நமக்கு உதவி செய்ய முன்வந்த பாளையங்கோட்டை மறை மாவட்டத்தைச் சேர்ந்த மறை திரு மரி அந்துனிராஜ் அடிகளாருக்கு அருள்வாக்கு குடும்பமானது நெஞ்சார நன்றிகளை அன்போடு சொல்லி மகிழ்வடைகிறது. எம்மோடு இணைந்திருங்கள் நேயர்களே. கேட்டறிந்து நாமும் இறைவனை இணைந்தே துதிப்போம். நன்றி.